அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பகுதி ஒன்றில் நாட்டார் வழிபாடு அறிமுகம் பார்த்த நாங்கள் இப்போ நாங்கள் திரௌபதி வழிபாடை பற்றி தான் இந்த பகுதி ரெண்டில் பார்க்க இருக்கிறோம். வாருங்க பாடத்துக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, கற்போம் கற்பிப்போம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. வெல்கம் டு கற்போம் கற்பிப்போம் யூடியூப் சேனல். திரௌபதி அம்மன் வழிபாடு, நீங்கள் திரௌபதியை பற்றி அழிஞ்சிருப்பீங்க. அதாவது வந்து இதிகாசங்கள் ஒன்றாக கருதப்படுகின்ற மகாபாரதத்திலே இந்த திரௌபதி தான் நாயகியாக விளங்குகின்றால், அத்தோடு திரௌபதியை பற்றி சில குறிப்புகள் உங்களை பாடலையில் போடப்பட்டிருக்குது. அதில் ஒன்று, பாஞ்சாலமனின் புத்திர பேர் வேண்டி ஜாகம் செய்த போது அந்த ஜாகக்கிணையை தோன்றியவராக காணப்படுகின்றார். பஞ்சபாண்டனுடைய மனைவியாக காணப்படுகின்றார். துரியோதனன் முதலானவர் தன்னை அநீதியான முறையிலே அவமானப்படுத்த முயன்ற போது அதற்கு வெகுண்டெழுந்து நீதி கேட்டவராக காணப்படுகின்றார். தெய்வத்துணையால் தன் மானத்தை காத்து கொண்டவராக காணப்படுகின்றார். அத்தோடு தன்னை அவமானப்படுத்த முனைந்த போது அவிழ்ந்த தன் கூந்தலை துரியோதன முதலானவர் அளித்த பின்னரே முடிப்பதாக சபதம் மேற்கொண்டு அச்சபதத்தை நிறைவேற்றியவராக காணப்படுகின்றார். இப்படியான இந்த திரௌபதி என்ன காரணத்தினால் வந்து போற்றப்படுகின்றார் என்றால், அவருடைய நீதி உணர்வும் மான உணர்வும் வீரமும் நிறைந்த ஒரு பெண்மணியாக இருப்பதால் தான் நாங்கள் இன்றும் அவர் என்ன செய்கிறோம், போற்றி வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். திரௌபதியம்மன் வழிபாடானது இலங்கையிலே கிழக்கு கரையில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில், மேற்கு கரையில் புத்தளம் மாவட்டத்திலும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நாங்கள் கிழக்கிலங்கையில் வந்து பாண்டிருப்பு, பழுகாமம், புளியந்தீவு, மட்டிக்கலி, புதுவு, மகளவட்டுவான் போன்ற பிரதேசங்களில் திரௌபதியம்மன் வழிபாடு காணப்படுவதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்கள். நாங்கள் இந்த அழகினூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பாண்டிருப்பு ஆலயம் பற்றியும், புத்தளம் மாவட்டத்தில் உள்ள உடப்பு திரௌபதியம்மன் ஆலயம் பற்றியும் தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதில் பாண்டிருப்பு திரௌபதியம்மன் ஆலயத்தை பற்றி பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற திரௌபதியம்மன் ஆலயமே மிக பிரசித்தமான திரௌபதியம்மன் ஆலயமாக காணப்படுகின்றது. பாண்டவர்கள் உறைந்திருக்கும் இடம் என்ற காரணத்தினாலே இந்த இடத்துக்கு பாண்டிருப்பு என்ற பெயர் வந்ததாக கூறுகின்றார்கள். இது மட்டக்களப்பு நகரிலிருந்து தெற்கே ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமமானது அமைந்து காணப்படுகின்றது. அங்கு திரௌபதியம்மன் கோயில் அமைவதற்கு தாதன் என்பவன் காரணமாக இருந்தான் என்று தாதன் கல்வெட்டு கூறுகின்றது. இங்கு வருடாந்த சடங்குகள் எடுத்து பார்த்தோம்னா, வருடாந்த சடங்கு பெயர்னா புரட்டாதி மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை கதவு திறத்தலினும் வைபவத்துடன் ஆரம்பமாகி அடுத்து வரும் பூரணையோடு கூடிய வெள்ளிக்கிழமையில் நிறைவு வரும். இச்சடங்குகள் 18 நாட்கள் இடம்பெறும். இங்கு இடம்பெறுகின்ற முக்கிய சடங்குகள் என்னென்னு பார்த்தோம்னா, கொடியேற்ற சடங்கு, சமயமெடுத்தல், சுவாமியை எழுந்தருளப்பண்ணல், நாட்கள் வெட்டும் சடங்கு, கல்யாணக்கால் வெட்டும் சடங்கு, வனவாசம் போதல், தவநிலை சடங்கு, தீமிதிப்பு, பாட்பள்ளையம் போன்ற சடங்குகள் இங்கு இடம்பெறும். இந்த சடங்குகளின் போது சிலர் பாண்டவர் முதலான மகாபாரத பாத்திரங்களாக வேடமிடுவதும், அவர்கள் சடங்குகளிலே பங்கேற்பதும் முக்கிய அம்சங்களாக காணப்படுகின்றது. பாண்டவர்கள் முதலானோர் வேடமிடுவதற்கு பரம்பரை பரம்பரையாக உயிர்த்திடர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் மகாபாரத கதையை நிகழ்த்தி காட்டும் வகையில் சில சடங்குகளை இங்கு மேற்கொள்ள வருகின்றனர். இப்போ நாங்கள் புத்தளம் மாவட்டத்தில் உடப்பு முந்தல் போன்ற பிரதேசங்களையும் திரௌபதியம்மன் வழிபாடு காணப்படுகின்றது. இதில் நாங்கள் உடப்பு என்ற பிரதேசத்தில் இருக்கின்ற திரௌபதியம்மன் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். உடப்பு கிராம மக்கள் தங்களை வந்து பாண்டவர்களது வம்சத்தவர்களாக கருதுகின்றார்கள். அதாவது குரு வம்சத்தவர்களாக தங்களை கருதி கொள்கின்றார்கள். உடப்பிலே பல ஆலயங்கள் இருந்தாலும் உடப்பு மக்களின் குலதெய்வமாக விளங்குபவர் திரௌபதியம்மனாக காணப்படுகின்றார். இவ்வாலயம் அண்மை காலத்தில் ஸ்ரீ சத்யபாமா ருக்மணி சமேத பார்த்தசாரதி கோயிலாக மாற்றம் பெற்றுள்ளதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு பார்த்தசாரதி பெருமாளுக்கு ஆகம விதிப்படி பூஜைகள் வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தான், பகுதி ஒன்று அறிமுகத்தில் சொல்லியிருந்தான், தற்காலங்களில் ஆகமுறைப்படி ஆலயங்கள் மாறிக்கொண்டு வருது என்று. அதுக்கு உதாரணமாக இந்த ஆலயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது விஷ்ணு பகவானுக்குரிய ஒரு கோயிலாக இது மாற்றம் பெற்றிருக்கிறது அறியலாம். இந்த வருடாந்த உற்சவத்தை பார்த்தோம்னா, ஆண்டுக்கு ஒரு முறை வந்து மார்கழி மாதத்தில் இதனுடைய உற்சவம் இடம்பெறுகின்றது. அதே வந்து திரௌபதியம்மனுக்கான வருடாந்த உற்சவத்தை பார்த்தோம்னா, அதை வருடாந்த சடங்கை பார்த்தோம்னா, ஆடி மாதத்தில் இடம்பெறும், 18 நாட்கள் இடம்பெறுகின்றது. இந்த 18ஆம் நாள் அன்று வந்து தீமிதி பருவம் வந்து மிக பிரசித்தமான வகையில் வந்து இங்கே இடம்பெறும். அதில் வந்து 100க்கணக்கான பக்தர்கள் வந்து என்ன செய்யணும், இங்கே வந்து தீமிதிப்பினம். அதுக்கு பிறகு 19ஆம் நாள் வந்து தருமர் பட்டாபிஷேகம் என்ற விடயம் ஒன்று இடம்பெறுகின்றது. இங்கு இடம்பெறும் சடங்குகளுள் மட்டக்களப்பை போலவே மகாபாரத கதை அடிப்படையாக கொண்டு அமைகின்றவை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. மற்ற மகாபாரத பாத்திரங்களாக வேடம் புனைதலும் இங்கு இடம்பெறுகின்றது. ஏற்கனவே நாங்கள் இந்த பாண்டிருப்பு ஆலயத்திலேயும் பாண்டிருப்பு திரௌபதியம்மன் ஆலயத்திலையும் வந்து நாங்கள் இதை பார்த்துருந்த நாங்கள் இதோட வந்து திரௌபதியம்மன் ஆலயம் வந்து
நிறைவேறுகிறது. இனி பகுதி 3 வீடியோவில் வந்து நாங்கள் வைரவு வழிபாடு பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சம்மந்தமான கருத்துக்கள் எங்களுக்கு தெரிவிங்க. அதோட வினாக்கள் ஒன்று கூடும், அந்த வினாக்குறி சரியான விடையையும் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.